நடிகர் புகார் கொடுக்கணுங்க அவங்க உண்மையை பொய்யிருந்தா அவங்க புகார் கொடுக்கணும் அநாகரிகமான வார்த்தையில வந்து நான் பேசவில்லை சார் நீங்க ஏதாவது நேத்து இன்னைக்கு நேத்து ஓவியா சொல்லியிருக்கு நான் எப்படி வேணா சார் நீங்க பத்திரிகை படிக்கிறீங்களோ இல்லையோ யூடியூப் பாக்குறீங்களோ இல்லையோ இந்த இப்ப நான் சொல்றேன் ஓவியா என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அடங்கு நான் பேசுங்க என்ன புரிஞ்சு சார் நீங்க ஓவியா பத்தி கேட்டீங்க ஓவியா பத்தி இன்னைக்கு யூடியூப்லயும் பத்திரிகை வந்ததுன்னா நான் எப்படி வேண்டுமானாலும் உடை உடுத்துவேன் எப்படி வேண்டுமானாலும் நடத்துவேன் அது அதைத்தான் நான் சொல்றேன் அதான் சொல்றேன் சகோதரர்கள் சொல்லுங்க சார் நடிகர்கள் தானே முக்கியத்துவம் கொடுத்தீங்க அதுவும் அந்தரங்க விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து போஸ்ட் போடுறீங்க அதானே சார் உள்ள இழுக்கிறது இல்லைன்னு மறுங்க நான் சவால அவதூறு நான் வரல நீங்களா முடிவு பண்ணாதீங்க நான் பதில் சார் என் மீது அவதூறு பரப்புறாரு ஏன் என்னைய சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியல அதாவது நான் என் மேல நான் காசு வாங்கினா சொல்லு ஆயத்தினாருடைய பத்திரிகை நாட்குறிப்பு படிச்சிருக்கீங்களா சும்மையா பேசுவேன் பாபாடையில் ரத்தம் தலைப்பு நாயடி இருக்கேன் சொல்லி கொடுத்து பேசுவோமா இந்த இதெல்லாம் வைக்காதீங்க சார் இதை ஓப்பனிங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு நான் பேப்பர் காமிக்கிறேன் பாபாடையில் ரத்தம் பருவப்பெண் பாவாடையில் ரத்தம் தினத்தந்தியில் வந்த தகவல் கொடுங்க அதை அப்புறம் தனியாக பேசுவோம் நீங்கள் தினத்தந்தியில் இருக்கீங்களா இது இக்னோர் பண்ண வேண்டிய எஸ்சி திருப்பி பேசலாமா தனியாண்ட பேசணும்ல நீங்க ஆன்மீகவாதி கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை உள்ளவன் அதனால எல்லாம் மேல இருக்கும் பாத்துட்டு புரியுதா இப்ப நான் ஏதாவது பேசணும் சிரிப்பு வருதா இல்லையா இதைத்தாங்க விரும்புறேன் யூடியூப்ல ஏங்க நான் பேசாத கூட சிலருங்க இன்னைக்கு மாளவிகா மோகனங்கிற நடிகை மாலத்தீவுல அவங்க போட்டோ எடுத்து பாருங்க அது சரியா முதல்ல என் நோக்கம் வந்து என்ன அருவருக்கத்தக்க வார்த்தையில நான் பேசவே இல்லை என் வீடியோ பாருங்க ராஜன் தான் என்னை பத்தி அருவருப்பா பேசியிருக்காரு ஆபாசம் பேசியிருக்காரு அதுக்குன்னு சார் ஆக்கிட்டு இருக்காங்க உண்மை சார் அதுவே சொல்லு இருங்க பதில் அதை சொல்லிச்சுங்க இருங்க சார் நான் பதில் பேசுறேன் சார் அந்த குறிப்பிட்ட நடிகை கொடுத்த பேட்டி விபத்து டாக்டர் என்னம்மா அப்படின்னு கேட்டதெல்லாம் இருக்கு ஆதாரம் இருக்கு அதே மாதிரி அடிஷன் டு தட் அடுத்து கூடுதலாக சொல்கிறேன் அதே நடிகையுடைய புருஷன் நான் வந்து ரெண்டு பேரும் காலேஜும் காலேஜ் உறுப்படுத்த உடனே நியூயார்க்லேயே நாங்கள் டேட்டிங் வச்சுக்கிட்டோம் சொன்னார்
அவட்ட போய் கேளுங்க. இல்ல இது இது வந்து நம்ம அவரோ வந்து அவரோ பேச சொல்லலாம். அவரே சொல்லும்போது நான் சொல்லலாம். சார் அவங்க சொல்றது அவங்களோட வாழ்க்கை பத்தி பேசுறாங்க. நீங்க அது இன்னும் டெப்தா ஏங்க வெளியே சொல்றதே ஏங்க அவங்க வெளியே சொல்றதே பப்ளிசிட்டிக்காக தான். திரும்ப திரும்ப அறிய சொல்லுங்க. என்ன அவதுன்னு கேளுங்க. ஏங்க ஏங்க நான் தான் சவால் சொல்லிருங்க. நான் யாரிடமாவது பிளாக் போல் செய்தானே என்றால் நிரூபிங்க. அதுக்கு தாங்க இப்ப நான் பதில் சொல்லுங்கிறேன். அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஹலோ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது அவர் வந்து நான் பிளாக்மெயில் செய்து பணம் பரட்டியதாக 10,000-50,000 வாங்கினா சொல்லியிருக்காரு. ஆமா, ஏங்க அந்த அந்த யூடியூப் சரியா பாருங்க. பேசுனது நான் இல்லை, மிகப்பெரிய அறிஞர் பேசியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க சரியா பாதி பாதி எடுத்து பேசுறீங்க சார். ஏங்க நான் பேசுனதுதான் சொல்ல உங்களுக்கு பதில் சொல்லிட்டேங்களே. அது என்னுடைய கருத்தா இல்ல. ஆமா, ரெண்டு ரெண்டு கால்களை ஒரு பெண் சேர்த்து வைத்துக் கொண்டால் பலாத்காரமோ கற்பழிப்போ உடலரோ நடக்காது. அவர் சொல்லுது அதான் சொன்னேன். அது உங்க கருத்து. நடிகைகள் நிர்வாணமாக நடிக்கிறாங்க, அது அவங்க உரிமை. அதை ஏம்மா இப்படி ஏன்னா இன்னைக்கு இங்கே சினிமாவை சேர்ந்தவர்கள் நீங்கள் எப்படி தெரியாது. இங்கே சினிமா சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாக்காரன் வீட்டுக்கு கொடுக்க மாட்டானா வீடு கொடுக்க மாட்டானுங்க, ஒரு மாதம் வாடகை கொடுக்கலன்னா கூட காலி பண்ண சொல்கிறாங்க. சினிமாக்காரன் மேலே ஒரு 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 அவசியம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சினிமாவில் உள்ள சாக்கடைகளை அழுக்குகளை நீக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர வேறு உள்நோக்கம் எதுவுமே இல்லை. நீங்கள் இருக்கிற மாதிரி இல்லை. அதாவது சிலர் வந்து அரசியல்வாதிகளை சுத்தப்படுத்துன்னு நினைப்பாங்க. நான் என்னுடைய குடும்பம் சினிமா குடும்பத்தில் இந்த மாதிரி பண்ணாதீங்க தான் சொல்லணே தவிர எல்லா நடிகைகளும் சொல்லவில்லை. என்னுடைய முழு வீடியோக்களை பாருங்கள். எத்தனை நடிகைகளை நான் அதிகமாக பாராட்டியிருக்கேன், எத்தனை சின்ன படங்களை அதிகமாக நல்லா விமர்சனம் பண்ணியிருக்கேன், எத்தனை மறைந்து போன நடிகைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தி என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து புறஞ்சல் எம்ஜிஆர் உட்பட நடிகர்கள் சிவாஜி நேசன் உட்பட பேசியிருக்கேன். அதை பாருங்கள். அதை பற்றி பேசினதுக்கப்புறம் என்னை பற்றி முடிவுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தம்னையில் போட்டாங்க, அது உள்ளே போய் பார்க்கல, நீங்கள் வெளியே வச்சு பேசாதீங்க. நான் சொன்னது அந்த அந்த பேரறிஞர் சொன்னது தான் நான் சொன்னேன். அந்த பேரனை மறந்து வச்சு மிகப்பெரிய அறிஞர் நான் படித்தது தான். இது வந்து கற்பழிப்பு வழக்கில் வந்த ஒரு ஆர்குமெண்ட், அதைத்தான் நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். என் ஏங்க சார் போத்திட்டு படுத்தா படுத்துட்டு போத்துனேன் ரெண்டும் தான். அதான் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நேசிக்கிறாங்க. அந்த நான் சொன்னது ஒரு நோக்கத்துக்காக, அவங்க பார்க்கறது வேற நோக்கத்துக்காக. நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஏற்புடையது தான். அது வந்து சூழ்நிலையை பொறுத்து. ஊட்டியில் என்ன போத்திட்டு படுத்துக்குவேன், இங்கே என்ன படுத்துட்டு போத்துவேன். கரெக்டான பதில் இல்லையா சார்? கண்டிப்பாக சார், நான் கடவுள் நம்புறவன், மனசாட்சி நம்புறவன். என்ன உங்களுக்கு உங்களை விட நான் அதிகமான வயசானவன். இப்போ கேள்வி இருந்தால் அதை கிளம்பு உருப்படியான கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆமாம், எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கலாம். ஈஸ்வராக ரஸ்து ஏங்க அவன் பண்ணின்னு சொல்லியிருக்கான். அந்த பண்ணி என்பது வாமன அவதாரம். இப்போ கஸ்தூரி வந்து பண்ணினு எப்படி சொல்லுவா? அது பிராமண பொண்ணு. ஒரு பிராமண பொண்ணு தன்னுடைய கடவுள் வாகனம் பன்றி. பிராமண அவதாரத்தில் கடவுள் வந்து பண்டியில் வந்தார். அது எப்படி அவர் சொல்லியிருப்பா? சொல்லவே இல்லை. நான் கேட்டது நான் கேட்டதுக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏங்க அது வந்து சென்னை பாசங்க. ஏங்க எனக்கு சின்னவங்க இல்லை இல்லை எனக்கு சின்னதுங்க. ஏங்க எனக்கு சின்ன பொண்ணுங்க. நான் என்ன அவரு பேசினாலும் ஏங்க அவர் ஒரு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் எப்படி எப்படி என்ன யோசிக்கிறீங்க சார்? ஒருவேளை
உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பத்திரிகையில் வந்து ஆரம்பத்தில் கம்போசிங்னு ஒன்று இருந்தது, அந்த கம்போசிங்கிற தொழிலே அழிஞ்சு போச்சு. அந்த கம்போசிங் இருக்கவங்க அடுத்தடுத்து போகிறாங்க, அந்த மாதிரி தான். சினிமா இல்லைன்னா எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஆண்டவன் கொடுத்துருக்காரு, அதை பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் தான் இது. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும், இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ நேயர்கள் மேலே நான் வந்து எப்போவுமே ஒரு என்னுடைய கமெண்ட்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய பதிவுகளில் வர்ற கமெண்ட்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் மட்டும் பாடி டிமாண்டுங்க வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க, மற்ற யாருமே என்னை புண்படுத்தும் விதமாக. சார் இதே ஹலோ பத்திரிகைங்கிறது உங்கள் ஓனர்கிட்ட போய் கேளுங்க, வியாபாரமாக இல்லையான்னு. வியாபாரம் ஆகாத போனி ஆகாத பத்திரிகை எல்லாம் மூடிட்டாங்க. இப்போ டிவியை விட ஹலோ ஏங்க, பத்திரிகையில் போனியாகிற விஷயங்களை போட்டால் போனியாகும். ஏ திரும்ப திரும்ப நான் சொன்னேன், திரும்ப திரும்ப அதே கேள்வி எடுத்துறீங்க. நான் பேசி நேற்று கூட நான் பேசியது வந்து கவுண்டமணி ஏன் ரசிகர் மன்றங்கள் வைத்துக் கொள்ளவில்லை பேசிருக்கேன். இது யார சினிமாவிலே முதல்ல என்ன ரசிகர்கிட்ட பேசுறேங்க, உங்ககிட்ட பேசுறீங்களா? ஐவாளிகள் ரசிகர கவுண்டம் பண்ணி ஏன் ரசிகர் மன்றங்கள் வைத்துக் கொள்ளவில்லை, ரசிகம் பார்ப்பான். இது இது நிறைவா இருந்துச்சு. எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். நீங்க எந்த கேள்வியும் கேட்கல, நீங்க நியாயமான கேள்வி எந்த கேள்வியும் கேட்கல, நீங்க கேள்வியே கேட்கலங்க. ஆமா, என்னுடைய தெய்வங்கள் யூடியூபினர்கள் தான், கேள்வி கேட்கிறவர்கள் இல்லவே இல்லை, இதான் டிக்ளேர். ஓகே, நன்றி வணக்கம். என்ன பாட்டு இருக்கு இது போதும் சார் எனக்கு. சார் இது பாருங்க, போலீஸா எஸ்ஐயா இருந்து பத்திரிகாரனா மாறி எங்கிட்ட போய் பயங்கிறதே எங்க ரத்தத்தில் கிடையாதுங்க, அது முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க பாருங்க, எங்க மாவட்டம் தெரிஞ்சவங்க தான் வயது சுதந்திரம் இல்லை, எவ்வளோ நேர்த்து கப்பல் ஓட்டலாம் கட்டவுமே, வெள்ளை நேர்த்து வரி கொடுக்க மாட்டேன் நான், இப்படி வரிசையா பேசுவேன். நீங்க டிவியில் போட சம்மதமா ஏங்க? அதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் சொல்லும். இப்போ நண்பர்கள் யாராவது, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நீங்கள் யாராவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுங்க. ஏங்க அது மட்டும் இல்லை, இருங்க இருங்க ஏங்க, நேற்று இருங்க சார், நேற்று கூட நான் புதிய விஷயத்தை பேசியிருக்கேன், விரைவில் சினிமாவில் வேலை நிறுத்தம் வருமா பேசியிருக்கேன். ஏன்னு சொன்னால் யாருமே அதை கவனிக்காமல் இருக்கிறீங்க, ஏன்னா ஒப்பந்தம் போட்டாச்சு, ஒப்பந்தம் அமுல்படுத்துறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இதை பற்றி தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயண்டே சொன்னோம், இதைத்தான் சொன்னார். இதெல்லாம் அவங்களுக்கு கண்டு தெரியாது, நம்ம சினிமாக்காரங்களுக்காக சொல்கிறேன். அந்த விஷயத்தையும் நான் தான் பேசுனேன், சீக்கிரம் பேசுங்க. அதில் வந்து இன்னும் நல்லா கவனிச்சிங்க, தயாரிப்பாளர்களையும் பெப்சியும் மட்டும் பேச நடக்காதியா, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும். அது நீங்கள் தமிழக அரசுக்கிட்ட போங்க, தமிழரசிட்ட போய் அவங்களே பேசி முத்தரப்பு தொழிலாளர் அரசு தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து அரசு தரப்பு தொழிலாளர் பெப்சி தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் உட்காந்து பேசி நீங்கள் முடிவுக்குவாங்க. இதுதான் உங்களுக்கு கணிதியது. தூத்துக்குடி ஹலோ, சென்னையில் பிறந்தேன்லாம் சொல்லலை, சும்மா நீங்களா ஏதாச்சும். ஆமாம், சென்னையில் தான் எனக்கு வீடு இருக்குது, சென்னையில் வீடு இருக்குது, ஊர்லேயும் வீடு கட்டியிருக்கேன். ஏங்க ஒரு ஃப்ளோவில் வருதுங்க, அது ஒன்றும் வண்டி எங்க சினிமாக்காரன அவன் சிவாஜி வந்தான், இந்தியா வந்தான் சொல்ல, அந்த மாதிரி ஒரு உரிமையோட சொல்கிறது என்ன தவிர.
முதல்வர் எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு, கரண்ட் கட்டுறாங்க, தண்ணீர் கட்டுறாங்க, எல்லாம் கட்டி இருக்கு, அவங்களுடைய அவங்க சாதனை எப்படி பாக்குறீங்க? அவர் மேக்சிமம் எக்ஸ்டென்ட் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, இந்த கூடுதல காசு கொடுத்து மின்சாரம் வாங்கியிருக்கிறாரு. என்னுடைய பதில சொல்லுங்க, அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அந்த முயற்சியில அதிகமான காசு கொடுத்து மின்சாரம் வாங்கிட்டு இருக்காரு. இப்பவும் சரியா இருக்கு, சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் கட்டுருக்கு போகும். முடியாம போகுது சொல்லவில்லை, நீங்களா மாட்டி ஏங்க, நீங்களா கோத்து விடாதீங்க. இந்த கோத்து விடுற வேலை வேண்டாம் என்கிட்ட, நான் திருப்பி உங்களை கொத்து விட்டுருவேன். இவரு தான் கல்வி கேட்டாரு, படம் எடுத்துங்கயா. அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, பத்திரிகாரங்க வேலை அதாங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிய, அதாவது இவர் என்ன பேசினாரு, அதுக்கு நாளைக்கு என்ன போகுது. ஏங்க, நான் கலைகளை பத்தி மட்டும் பேசினேன், சிலரை பற்றி மட்டும் பேசினேன், பலரை பேசலை, எல்லாரையும் பேசலை. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் 41 வருஷமாக பத்திரிகை இருந்துகிட்ருக்கேன். நான் என்ன பத்திரிகையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா சிவப்பு நடா கையில மின்னுங்கிற உங்களுக்கு தெரியாது, முரசொலி அடியார் உங்களுக்கு தெரியாது, அவங்ககிட்ட எல்லாம் பயிற்சி பெற்றவங்க நாங்கள். அதுக்காக தான் நேர்களே நன்றி, நீங்க நம்ம ஆட்கள் ஏதாவது கேள்வி கேட்கறதா கேள்வி. ஏங்க, அவர் வேலை பார்த்தேன்னா அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுதான் ஏற்றுக்க முடியாது. நாத்தி ராமசாமி கிட்ட வேலை பார்த்தேன், சரி சொல்லுங்க. கோப்புகளுக்கு நாடான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நாடா, சிவப்பு நாடான்னு என்ன தெரியுமா, ரெட் டேபிசம். இந்த கவர்மெண்ட்ல போடுறாங்களா சிவப்பு நாடா, அதான் சிவப்பு நாடா. இப்படின்னு அவர் சொன்னாரு, உள்ளுரையா, என்ன உள்ளுரா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அது அவரு அவருக்கு சந்தேகம் வந்து அவர் இறந்து விட்டாரு, நான் இல்ல இல்ல, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாது. ஏங்க, முரசொலி அடியார் வந்து எப்படிப்பட்ட கட்டுரை எழுதுவார், அவர் எப்படிப்பட்ட பத்திரிகை நடத்தினார், தனியாக நாடு கேட்டார் போனார், அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான விஷயம், கலைஞரை பற்றி நான் எந்த இடத்திலும் தவறாக பேசவே இல்லை. ராஜன்னா அவருடைய வீட்டில் காலேஜில் முதல்ல வந்து கலைஞர் படத்தை வச்சார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படத்தை வச்சார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா படத்தை வச்சுருக்காரு, இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை வச்சுருக்காரு. படத்தை அடிக்கடி மாற்றுறவர் அவர் தானே தவிர நான் அல்ல, நான் சுதந்திரமான போட்டிருக்க அந்த அம்மா என்னடனா கீர்த்தி ராவ்னு போட்டிருக்கு, இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சப்பட்டமா, ஜாதி வரியான்னு கேட்டேன். எந்த பத்திரிகையாக அது துணிச்சல் இருக்குமா, அவ்வளோ எதுங்க. இங்கே உள்ள இப்போ சினிமா நண்பர்களுக்கு தெரியும், இன்றைய இளைஞரணி தலைவர் திமுக இளைஞரணி தலைவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு, அவர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் சிறந்த நடிகராக வருவீங்கன்னு கேட்டது நான் தான், இதனால் கன்ஃபார்ம் பண்ணிங்க. கிடையவே கிடையாது, மிரட்டி எப்படிங்க செய்தி வாங்க முடியும், என்னங்க பேசுறீங்க, அடங்கு உக்கமக்க பத்திரிகை. அதாவது உடற்பயிற்சி என்பது வேறு, அறிவு என்பது வேறு, செயல்பாடுகள் வேறு, நியூஸ் கேட்க முடியும், என்ன வச்சிருக்கீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அதாவது பத்திரிகையாளர்கிட்ட வந்து அப்போ வந்து ஜெய்சங்கர் சீனிவாசன் ஆட்கள் அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் செய்திகள் வரும்போது அவங்க நேரடியாக எங்களோட தொடர்பில் இருந்தாங்க. இப்போ சிலர் வந்து தொடர்பில் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரியான தவறான கிசு கிசுகள் தான் வருது, தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதான் பாலங்கள் சரியாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, அண்ணே எப்படின்னு நினச்சிருக்கேன், பிள்ளை சொல்லுங்கண்ணே, சுமாராக இருப்பா. என்னுடைய விமர்சனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நல்ல படங்களுக்கு நல்ல படங்கள் விமர்சனங்கள் கொடுத்துருக்கேன். ஏங்க, நான் இப்படி வந்து நல்ல தரமான நேர்களை கொண்டிருக்கிறதுனால தானே ஒரு பெரிய டிவி நிறுவனம் என்னை வேலை வச்சுருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியையும் பேசிக்கலாங்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்கு.
அதை யோசனை பண்ணி பாருங்க. அவங்க யூடியூபராக நிறைய பேர் பார்த்தாங்க, எல்லாருமே பேசுனாங்க. அதில் ரெண்டு மூணு பெண்கள் வந்து சார் நான் நடிக்கிறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தேன். ஆமாம், நன்றி வணக்கம். எனக்கு வேணும் இந்தாங்க வச்சுங்க, எல்லாம் எடுத்துங்க. ஏன்னா இது அவர் காட்டலை, கம்ப்ளைண்ட் தாங்க முக்கியம். கம்ப்ளைண்ட் காப்பி நான் கொடுத்துருக்கேன், அந்த அவட்ட வாங்கி